கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஆன்மீகம் இது. வேட்டையம் படத்தை பற்றி சொல்ல, பொதுவாக படங்கள்லாம் நிறைய இருக்கும். நான் வந்து பச்சை சட்டை போட்டுன்னு, இந்த என்னது ப்ளூ சட்டை மாறன் அப்படிலாம், நீல சட்டை போட்டுன்னு. நீல எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் நான் நீல சட்டை போட்டுங்கிற ஆள் இல்லை. வேட்டையம் படம் நான் பார்த்தேன், ஓடிடியில் வந்துச்சு, நெக்ஸ்ட் ப்ளேஸில் வந்துச்சுலாம். அந்த பாவம் இப்போ வயசான ஒரு சண்டை போட முடியாதுன்றதுனால காட்டவே இல்லை. சில இடத்துல எல்லாம் துப்பு துப்புன்னு ஊறாங்க. அந்த என் பொண்டாட்டி சொன்னா பாரு, அப்படியே எனக்கு குளிர்ச்சாயிடுச்சு. பற்றியா ரஜினிகாந்த் புரிஞ்சு, நாங்கள் டைரக்டருங்க, இவ்வளோ வயசானவர் என்ன பண்ண முடியாது. அப்படி டொம் டொம் வந்து ஊழாங்க. நீ படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம் தான், ஒரு பெரியவர் எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். அந்த படத்தில் என்ன மெக்கலை ஆரம்பிக்கிறாங்க. மெக்கலைன்ற ஒரு தான் வந்து கல்வி வந்து எல்லாருக்கும் பரப்புனார். 1830 ஏதோ ஒரு வருஷம்லாம் போட்டு உண்மை கூட தான், கல்வி பொதுவாக இல்லை. வெள்ளக்காரன் ஒருத்தன் வந்த பேர் தான் என்னாச்சே கல்வி எல்லாருக்கும் ஆச்சு. இப்போ நம்மளாம் இங்கே வந்து உட்காந்து சேர்லாம் போட்டு பேசுகிறேன்னா யார் தான் சேர்னு ஒன்றே கண்டுபிடிக்கல. இவனுக்கோ தின்னதான் வச்சுருந்தானுங்க. தின்னில் எப்படி உட்காந்து பேச முடியும்? நேரு நேர் உட்காந்து முடியும், சைடில் தான் பார்த்து பேசணும். ஒரு அறிவு இருந்தா யோசித்து பாரு, தின்னில் உட்காந்து பேசுகிறவன் நேருக்கு நேரம் உட்காந்து பேச முடியும்? இவன் மூளை எப்படி இருந்துக்குதே? நாங்கள் தின்ன கட்டி வாழ்ந்த பரம்பரை, தின்ன கட்டி வாழ்ந்தவரே தின்ன கண்ணை சைடில் தான் பார்க்க முடியும். திம்மை நேரில் உட்காந்து பேச முடியும்? எது தின்னி நடுவில் ஒரு வாட்டை விட்டு கூட என்ன பண்ணிடலாம்? சிந்திக்கலை. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? எங்கள் தாத்தா அப்படி தான் சிந்திச்சார். நான் ஏன் எங்கள் வீட்டில் கூட தின்னு வந்தது, நான் ஒன்றும் ரைட் ரேங்குக்காகலாம் பேச வரல, சிந்தனைக்காக சொல்ல வரேன். ஒரு தின்னில் என்ன பண்ண முடியாது? நேருக்கு நேர் உட்காந்தே பேசணும், ஓய்வு எடுக்கலாம், முட்டி வலிக்காமல் கட்டக்குன்னு உட்காந்துக்கலாம், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லை. வெள்ளக்காரன் வந்து போய் தான் என்ன பண்ணணும்ப்பா? சேர் போட்டு நேர் நேரில் உட்கார வைங்க முன்னாடி. இன்னும் மோசம், அவன் வாழ்கிற தெருவு நடக்கவும் முடியாது. செருப்பு உடம்பு நடக்கணும், துண்டு கட்டி நடக்கணும், துப்பக்கூடாது, எச்ச தொட்டியை கட்டிக்கணும், அவன் வீட்டுக்கு போய் வேலை செய்யணும், ஆனால் எச்ச துப்பக்கூடாது. இதெல்லாம் என்ன ஒரு கொடுமை இல்லை? நிச்சயமாக எல்லாருமே எச்ச கிளாஸ் தான் குச்சிருப்பானுங்க. ஏன் ரகசியமாக என்ன பண்ணியிருப்பான்? அதுக்கு தான் கடவுளை சொல்லி மனசாட்சி நிற்கிறானுங்க. அந்த மனசாட்சியை இந்த வரைக்கும் இருந்துக்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன் மயிர் சாட்சின்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சா பாருங்கள், இல்லை நீங்கள் மயிர் சாட்சி தான். ஆமாம், ஜாதி பன்னெண்டு எப்படி இருக்கும்? ஆண்டே வரணும் இடுப்பில் கட்டுறான்னா என்ன மயிர் சாட்சி? இது அது பேர் மனசாட்சியா மயிர் சாட்சியா? ஒரு மனுஷன் வந்தா ஒரு மனுஷன் இடுப்பில் துண்டு கட்டினா என்ன சாட்சி? அதுக்கு பேர் மனசாட்சி. அது பேர் அப்போ ஏமாற்றுறது தானே. மனசாட்சின்றது ஏமாற்றுறதுக்கான ஒரு தந்திரமான சொல். உஷாராக இருங்க. இந்த படத்தில் இப்படி ஆரம்பித்து அரசு கல்வி இருக்குது இல்லை, அங்கே தான் கஞ்சாலாம் புழுங்குதுன்றான். கவர்மெண்ட் எப்படி இந்த புக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிச்சு? எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அது கஞ்சாலாம் கடத்த மாட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கஞ்சா கத்துவாங்களா? அரசாங்கம் அப்போ என்னன்னா, நீங்கள் அரசாங்க கல்வி பள்ளித்துறை மேலே உங்களுக்கு அக்கறை வரக்கூடாது, நீங்கள் படிக்கிறதுக்கு எங்கே போகக்கூடாது? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகக்கூடாது. அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு தோணும். வாழ்க்கையில் வாழ முடியாது, நீங்கள் டாக்டர் ஆக முடியாது, உங்களுக்கு சீட்டு கிடையாது, நீ உங்களுக்கு கடன் கொடுத்து உங்களை ஏமாற்றி உங்களை சர்க்கரை பண்ணிப்பாங்க. ஏன் கடன் வாங்கி பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் போச்சு கலாம் பெரியாள் ஆகலையா? படிக்கிறதுன்னா என்னன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. இந்த படம் அந்த மாதிரி திசை திருப்புது. நிறைய படங்களில் பார்ப்பேன், அம்பேத்கர் நகர் அங்கே தான் வந்து பொதுக்கி வச்சுருப்பாங்க. கஞ்சா அப்படின்லாம் எங்கடா பொதுக்கி வச்சுருப்பாங்கன்னா அம்பேத்கர் நகரில். இந்த படத்தில் வித்தியாசமாக கக்கன் நகர்னு போட்டுக்கிறானுங்க. அது சூசகமாக என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு கேட்டால், ஜாதி ஏற்ற தாழ்வை மறைமுகமாக என்ன பண்ணுறானுங்க, பாராட்டுறானுங்க. உனக்கு கக்கன் நகரில் தான் எதுவும் போய் விற்கணுமா உனக்கு? ஏன் பாரதியார் நகரில் விற்கக்கூடாது இதை? இல்லை ஏன் அண்ணாதுரை நகரில் வைக்கக்கூடாது? அண்ணா நகரே இருக்குது இல்லை, அண்ணாதுரை மூலியார் வைக்கக்கூடாது, பாரதியார் பாப்பான் வைக்கக்கூடாது. ஏன் கக்கனை வச்ச? இவங்க யாரும் கேட்கவும் மாட்டான். ஏன்னா படம் பார்க்கறவனுக்கு அறிவு கிடையாது. மூளை கட்டி வச்சுட்டு பார்க்கணும்னு என் பொண்ணு சொன்னாட்டு எல்லாமே கட்டி வச்சுட்டுக்கிறாருங்க போல. கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? கக்கன் நகரில் தான் இருக்குமா, எந்த நகரில் இருக்கும்? வயசானவர் வேலை வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச நாய்க்கு கக்கன் நகர் வைக்கக்கூடாதுன்னு தெரியணும்ல. டேரக்டர்னா அப்புறம் தெரியல, சிந்திப்பாரா இல்லையான்ட்டு. அப்போ படம் என்ன எடுத்துக்காட்டுறாங்கன்னு நீங்கள் படம் பார்க்குறீங்க, ஆனால் மானசீகமாக இல்லை மறைமுகமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுன்னு வரீங்க. ஏற்றத்தாழ்வுகளை என்ன கற்றுன்னு வரீங்க?
ஏற்றத்தாழ்வு உங்களை அறியாமல் என்ன பண்ணுக்கிறீங்க? ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளில் உள்ளோ உங்கள் மண்டையில் இன்சர்ட் பண்ணிட்டானுங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா பெரியாளாக முடியாதுன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன ஆவீங்க? ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அதில் கடை வாங்குறது நல்லது இல்லைன்ட்டு. லாஸ்ட்டில் ஃபோர்க்லிப் எல்லாம் காட்டுவாங்க. நம்ம வீடியோ பார்க்குற டைரக்டர் போல அவர், நான் ஃபோர்க்லிப்பில் எல்லாம் வேலை செஞ்சுக்கிறேன் சொல்லிடுறேன், அதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சிருந்துக்கிறாரு. நம்மளுடைய தத்துவங்களெல்லாம் கூட சேர்த்து வச்சுக்கிறாரு, அது உள்ளோ இன்பில்டு பண்ணிடுறாரு. வெள்ளையாக்குறவன் அப்படிலாம் நான் சொல்லிடுறோம்ல, இது மாதிரி அதெல்லாம் அது வந்து சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து உண்மை சொல்கிறதுக்கு இந்த மொழியோ இந்த வாசியோ இந்த இதோ தேவையில்லைன்றதெல்லாம் அது உள்ள இன்பில்டு பண்ணி வச்சுது. ஆனால் கூட போதுமா அந்த இல்லை. ஏன் கக்கர் நகர் வைக்கணும்னு கேட்குறேன். வேறு என்ன நகர், நக்கர் நகரம் கூட வச்சுருக்கலாம். பேர் மாற்றி என்ன பண்ணியிருக்கலாம், கக்கன் ஒருத்தர் வாழ்ந்துக்கிறாருல்ல அவர் பேர் வைக்குவானா தானே? நக்கன் நகர்னு வச்சு யாருன்னா தெரிய போகுது. ஆ, வைக்க போகுது. நக்கன் நகர் இல்லை கக்கன் நகர் இல்லை வேறு மாதிரியான பேர் வச்சு என்ன பண்ணிருக்கலாம். அது மாதிரிலாம் படங்களை நீங்கள் பார்க்கும்போது கவனமாக இருங்க. என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கத்தானே சின்ன ஆயினுக்கிறீங்க, ஜாதிய உண்மைகளை உள்ளுக்குள்ளே சரிங்க. நீங்கள் படிக்க போனீங்கன்னா கூட அதெல்லாம் நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன். தக்கா அக்கா என்ன செய்கிறா, வீடு போயிருக்கிறா. அண்ணன் என்ன பண்ணுறான், படிக்கிறான். அப்பா என்ன பண்ணுறாரு, பேப்பர் படிக்கிறாரு. அப்பா அதை என்ன பண்ணுறாரு, வேலைக்கு போகிறாரு. இப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன் அம்மா வேலைக்கு போகல, அப்பா சோறாகல, ஏன் உங்களுக்கு அப்படி வத்தரில, ஏன் அப்படி செய்யக்கூடாது? உங்களுக்கு உழவில் அடிப்பில் என்ன வாக்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரியே படங்கள்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன வரீங்க அதை பார்த்துட்டு அப்படியே மாறுறீங்க. நீங்கள் என்னவே யோசிக்கல. நான் எப்படி வாழணும்னு உங்களால் கேள்வியே கேட்க முடியாது. ஏன் சினிமாலாம் பார்த்துட்டு என்ன வரீங்கன்னா, அந்த மாதிரி வாழலான்னு பார்க்குறீங்க. சினிமாவில் இருக்கிறவங்க மாதிரி வாழலான்னு பார்க்குறீங்க. அவங்க வாழ்க்கை அப்படி வாழல. சினிமாவில் நடிக்கிறவங்களாம் அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் சொல்கிற தத்துவம்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்பான். மண்ணின் மீது மனிதனு காசை, மனிதன் மீது மண். அவருக்கு புரிஞ்சிச்சா, குத்துட்டாரா? ஒரு கட்டத்துக்கு மேலே பணத்தை வச்சு என்ன பண்ண முடியுன்றான். ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறான், ஒரு கட்டத்துக்கு மேலே பணத்தை வச்சு என்ன பண்ண முடியாதான், பணத்தை வச்சுன்னு எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட கொடுத்தா நான் என்ன வேணால் பண்ணுவேன். என்னால் பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தால் அங்கே கொடுத்தா என்ன பண்ணுவேன், வாங்கின கையோடு என்ன பண்ணிடலாம், டக்குன்னு எல்லாத்தையும் வெள்ளிச்சேர் போட்டுடலாம். இம்மிடியட்டாக பணத்தை வச்சுருந்தா என்ன பண்ணிடலாம், வெள்ளிச்சேர் போடணும், பிரியாணி போடலாம், ஆளுக்கு ஆஃபர் பண்ணலாம். என்னென்ன பிரியாணி வேணுங்க அப்படின்னா, முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, வேறு காடை பிரியாணி, கௌதாரி பிரியாணி, புறா பிரியாணி, அது மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம ஆர்டர் போட்டு என்னென்ன வேணும், எத்தனை இட்லி, எத்தனை பூரி, எத்தனை இது மாதிரிலாம். ஒரு கட்டத்து மேலே பணம் தான் என்ன பண்ணலாம், கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு கட்டத்து மேலே பணம் தான், ஒரு கட்டத்து மேலே பணம் நான் பீக்கில் இருக்கும்போது நான் வந்துக்கிறேன்றான். எது நான் பீக்கில் இருக்கும்போது இங்கே வந்த பாத்ரூம் போகணும்ல, நீ எங்கே விட்டு இங்கே வந்துக்கிற? அப்போ இந்த சினிமா சினிமா நடிகர்கள்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? சொன்னது ஒரு பக்கம் உண்மையும் பொய்யும் கலந்து தான் இருக்கும். என்ன பண்ணுங்கள், தேவை எடுக்கும்போதே ரொம்ப கவனமாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்களை அறியாமலே படத்துக்குள்ள ஒரு படம், நிறைய படம் உங்களை பார்த்து நீங்கள் உள்ள என்ன ஆவீங்கன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரம் அப்படி புரட்சி வீரராக இருப்பீங்க. நாட்டை திருத்தணும் போகணும்னு ஒரு படம் போய் பார்ப்பீங்க. அதில் அந்த நாடு அந்த அந்த புரட்சி வீரர் அது அந்த சினிமாவில் வந்து போயிட்ட உடனே திருப்தி ஆகிடுவீங்க. அப்பா அந்த ஹீரோ சாதிச்ச உடனே நீங்கள் சாதிச்ச மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துடுவீங்க. அப்படியே உங்களுக்கு காதல் கவிதையெல்லாம் எழுதணும் போல தோணும். ஒரு காதல் படம் பார்த்தோடனே அவங்க காதலிச்ச உடனே நீங்கள் காதலிச்ச மாதிரி ஆகிட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா கவர்ந்து சேதான் பார்த்து நிற்பீங்க, கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்க. படத்தை பார்த்தீங்கன்னு வச்சு கதை முடிஞ்சிச்சு உங்க கதை. ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே வராது. ஏன் எப்படி எண்ணம் வந்தால் ஓடி போய் வீடியோ பார்த்துருவீங்க. அதுதான் அவ்வளோதான். ஒத்த 40 வயசுனா கல்யாணம் வரியா படம் அப்படி ஒத்தன் வாசை தீரெல்லாம் தாவோ தாவோன்னு சொல்லணும் உங்களுக்கு. ஏன் உன் தாகத்தில் எங்கே தீர்த்துப்ப? உருவம் பிக்சரில் எதார்த்த வாழ்க்கையை நீனா பண்ணவே மாட்டேன், சந்திக்கவே மாட்டேன். ஒருத்தன் எப்படி கல்யாணம் பண்ணியாமல் வாழ முடியுது? படம் பார்த்தது எப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படி நிஜ உலகத்துக்கு வரவே மாட்டீங்க. அல்மா பக்கத்தில் ஒருத்தர் போனாலும் ஒருத்தன் அப்படி தான், என் சைக்கிளில் போய்க்கிறான், கீழே விழுந்துக்கிறான், ஃப்ரெண்டு தூக்குவான் வந்து தூக்கடா நான் போட, ஒருத்தன் நீ எதுக்கு ஃப்ரெண்டு எனக்கு, எனக்கு போய் ஃபேஸ்புக்கில் 500 பேர் இருக்கிறாங்க போடான்ட்டு போயிட்டு, ஃபேஸ்புக்கில் 500 பேர் ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு, நான் தூக்கு போட்டு போகிறேன், நான் எல்லாருக்கும் பர்த்டே விஷேஸ் சொன்னேன் எல்லாருக்குமே, எனக்கு இன்றைக்கி பர்த்டே ஒருத்தவங்களும் விஷேஸ் பண்ணல. ஆமாம் நான் என்னது போடுறது, தூக்கு போடனே சேர்த்துட்டுக்கிறான். ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுங்க எப்படி இருப்பாங்க? இந்த நிஜ உலகத்துலேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த படத்தெல்லாம் பார்த்து நீங்கள் மாய உலகத்துக்கு போய் அவ்வளோதான். நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண மாதிரி ஆகி பயங்கர புரட்சியாளராகி வாழ்க்கையை எழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சு வச்சுங்க. வரலாறும் அதுவும் கலந்து சொல்கிற கதைங்களாம் கச்சு பச்சுன்னா ஆயிட்டீங்க. இன்னும் சில பேர் ஜாதி படமே எடுக்கிறதெல்லாம் வேலையை வச்சுருக்கிறானுங்க. அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் சார், உங்கள் வேட்டை அறுத்து ஒரு வேலையை வச்சுருக்கிறாரு, வேட்டையாடுகிறாரு, தப்பாக வேட்டையாடுக்கிறாரு,
அவருக்கு சிறைச்சாலையே கிடையாது. அவர் வேட்டைக்காரன் இல்லை, அவர் நல்லவன் புரிவு பண்ணால் போதும், அவர் கொலை பண்ணலாம். மொத்தத்துலேயே என்கவுண்டர்ன்ற பேரில் போலீஸ் சுத்துறது தப்பு தான். நீதிமன்றம் 48 வருஷம் 50 வருஷம் தள்ளுதுன்னு ஒருத்தர் கேள்வி, நீதிமன்றத்தை ஸ்ட்ராங் பண்ணுமா வேட்டையர்களை உருவாக்கணுமா? போலீஸ்காரங்களாம் ஆளுக்கு சுட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நம்ம நிலமை. இப்போ நகரேன் பேசிட்டேன்னு உடனே டம்முன்னு சுட்டுருந்தேன் என்ன பண்ணுறது என் நிலமை? அதுதான் போயிட்டுருப்பேன். ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி தீவிரமாக பேசிக்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது சுட்டாருன்னா அவர் இஷ்டமா, நான் இருக்கலாம் இருக்க முடியாது. ஆமாம், அவர் நான் பின்னாடி ஒரு 4 வருஷம் போத்து 5 வருஷம் போத்து புரிஞ்சுச்சேன் உயிரை வாக்குவார். ஒருத்தனை சாவடி தீசி திரும்ப உயிராக முடியுமா? ஒருத்தன் தண்டனை ஈசி திரும்ப அந்த நாட்களை திருப்பி கொடுக்க முடியுமா? புரிஞ்சு வச்சுங்க. அது மாதிரி படத்தெல்லாம் பார்த்து என்ன ஆகிடாதீங்க. ஆ, நீங்கள் பண்ண அப்படியே வேட்டை வரணும். என்கவுண்டர் பண்ணிடணும். யாரா? ஏண்டா அப்பா குற்றத்தை சொல்லி அவனுக்கு தண்டனையை பார்த்து விரல வெட்டுட்டு சுற்று கூட சுட்டு, தப்பு கிடையாது, சாவடி தப்பு கிடையாது. தாங்க முடியாத ஒரு குற்றம் செய்கிறான், இருந்தால் இந்த சமூகத்தில் மோசமானவன் தான், எல்லாரையும் அசிங்கம் பற்றுவானா? சாவடி. ஆனால் சொல்லிட்டு சாவடிக்கணும்ல, விசாரணை எல்லாமே சாவடிக்கிறது. இப்போ நீ முடிவு பண்ணுறதுக்கு யாருன்னு கேட்குறேன் நான். உங்கள்கிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டாங்கன்னு யாருன்னே சுட்டியிருந்தேன்னா அது மாதிரி திருநாய் சொல்கிற மாதிரி எல்லாரையும் சுட்டு போயிடுவே, என்ன பண்ணுறது? வன்முறையை உண்டாக்குற கலாச்சாரத்தை என்ன பண்ணுங்க, ஆதரிக்காதீங்க. ரொம்ப எல்லோரும் அந்த சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டார்லாம் நான் சொன்னேன், நம்மளும் என்ன ஆகிட்டான். இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் எனக்கு புரிய வச்ச என் முன்னாடி தான். பாருங்கள், இந்த கேரளாவில் ஒரு பெரிய ஆள், இவர் இந்தியாவில் பெரிய ஆள், இவர் தமிழில் பெரிய ஆள், மூணு பேரும் போட்டால் படம் ஓடாமல் என்ன பண்ணணும்? பணம் எங்கடி ஓடுது, அங்கேயே தாங்க நம்ம தான் பார்த்துக்கிறேன், நம்ம ஓடாமல் இருந்தால் சரின்றேன் நான். ஆமாம், ஸ்க்ரீனில் பணம் ஓடுதுன்ட்டு நீங்கள் என்ன ஆகுறீங்க? ஓ, ஓடாதீங்க. அவங்க பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க? மண் மீது ஆசை என்ன, ஒரு விட்டாரன்னா விட மாட்டார். குத்துருவாரண்ணா கொடுக்க மாட்டார். ஏன் வாழணும்ல அவருக்கு? அவர் அவர் தாத்தா அவன் பேரன் பேத்தியெல்லாம் வாழணும், கரெக்டாக, தப்பு கிடையாது. பணம் சம்பாதிச்சாரு, அவர் குடும்பம் வாழணும், அவர் குடும்பம்னு அவர் நினச்சிக்கிறாரு. நாம் தான் நம்ம குடும்பத்தை நினைக்கணும். நம்ம குடும்பத்தை யார் நினைனா? நீங்கள் தான் நினைக்கணும். உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிது எப்படி, நீங்கள் நல்லா இருக்குது எப்படின்னு யோசிங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆகிடுவீங்க, வெளியே போய்டும். எதன் பொருட்டும் வெளியே போகாதீங்க. எங்கே நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.